இன்னைக்கு நம்ம வந்து ப்ரான் தந்தூரி தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரானை வந்து மேரினேட் பண்ணணும். 1 kg ப்ரானுக்கு வந்து என்ன தேவைன்னு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரானை போட்டுக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், தனியாத்தூளை சேர்த்துக்கலாம், சீரகத்தூளை சேர்த்துக்கலாம், கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம், கஸ்தூரி மெத்தியை சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா உள்ளே போகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரானையும் வந்து இந்த குச்சியில் வந்து அப்படியே சுருவிக்கலாம். பொறுமையாக சுருவணும். அக்கா நம்ம மேரினேட் பண்ணிட்டு தானே குச்சி குத்துவோம், நீங்கள் என்ன முன்னாடியே குத்திட்டீங்க? மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி குத்துனா தான் மசாலா நல்லா உள்ளே இருக்கும். மேரினேட் பண்ணிட்டதுக்கப்புறமா குத்துனோன்னா ஊறின மசாலாவும் நம்ம கையில் ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராணியும் நம்ம விட்டு. ஸோ இதை வந்து ஒரு 1/2 hour வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணணும். ஸோ இப்போ தந்தூரி பண்ணிடலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ எல்லா ப்ராணியும் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இதை திருப்பிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் ரெண்டு பக்கமும் வேணும். எல்லா ப்ரானும் வெந்துச்சு. பேசலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் தங்கச்சி தம்பிங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. அப்படி அப்படிப்பட்டும் வெந்திருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பண்ணுங்க. நீங்களே உங்க வீட்ல இத ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் வரோம், உங்க குட்டி பசங்களுக்கும் பிடிக்கும். பாய். உங்க குட்டி பசங்களுக்கு கொடுங்க. பாய் பாய். எங்க இருங்க, எங்க போறீங்க?
சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள்.